பெப்பர் ஸ்ப்ரே அடித்து 50 லட்சம் ரூபாயை பறித்த கொள்ளையர்களை 10 மணி நேரத்தில் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 29 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாகிர் உசேன் என்பவர் வெளிநாட்டு பணத்தை இந்திய பணமாக மாற்றித்தரும் தொழில் செய்து வருகிறார். இவர் நேற்று இரவு 50 லட்சம் ரூபாய் பணத்துடன் யானைக்கவுனி பெருமாள் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்தொடர்ந்த இருவர் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து பணத்தை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். இது குறித்த புகாரின் பேரில் ஜாகிர் உசேனுடன் சென்ற காஜா மொய்தீனிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் காஜா மொய்தீனின் நண்பர்களான ஆர்காட்டைச் சேர்ந்த அஜித், சுபாஷ் உள்பட 6 பேர் கொண்ட கும்பல் பணத்தை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் கொள்ளையடித்த பணத்தை 6 பேரும் பிரித்து கொண்டு தப்பிச் சென்ற போது மூலக்கொத்தளம் சிக்னல் அருகே அஜித், பாஸ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 29 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தப்பியோடிய கூட்டாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஹவர்ஸில் இந்த கேஸ் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த ரெக்கவர்டு அமௌண்ட்டு தான் இது. மேலும் இன்னும் 3 பேரை வந்து பிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் விரைவாக நடந்து கொண்டிருக்குது. விரைவில் அவங்கள பிடிச்சி மீதி ரெக்கவர் பண்ண அமௌண்ட் வந்து இன்னும் பாக்கி அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த மீதி பணத்தையும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க.